இது உங்கள் ஆதிந்தம், நான் உங்கள் வெள்ளம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா டயலக்ஸில் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டயலக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இது வந்துடும். ஸோ நியூ இன்டீரியர் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நியூ எக்ஸ்டீரியர் ப்ராஜெக்ட், இன்டீரியர் ப்ராஜெக்ட்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு சைட்டுக்குள்ளே பண்ணுறது. எக்ஸ்டீரியர் ப்ராஜெக்ட்னா அவுட் சைட் வெளியே, அதாவது ஸ்ட்ரீட் இந்த மாதிரி இடத்துல பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரீட் ரைட் ப்ராஜெக்ட் தனியாக இருக்குது. வேறு ஸ்ட்ரீட்னு ரோடு, பிரிட்ஜ் அந்த மாதிரி இடம் பண்ணுறது. இது ஒரு இன்டீரியருக்குள்ளே உள்ள ஸ்ட்ரீட் ரைட் அதை இது பண்ணுறது. இது நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் ஏற்கனவே பண்ணியிருந்தோம், அதை எடுத்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சம்திங். ஸோ நம்ம இன்டீரியர் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு 4 பாயிண்ட் காமிச்சிருக்கு, ஓகேங்களா? இந்த 4 பாயிண்ட் எப்படின்னா ஜியோமெட்ரிக் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதாக டிஃபால்ட்டாக லென்த்து பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 17 ஃபீட்டும் வித்து பார்த்தீங்கன்னா 11 மீட்டரும் ஹைட் 9 மீட்டர்னு எடுத்துருக்கு. நாம் என்ன பண்ணுவோம், இதை வந்து லென்த்து 10 மீட்டர் ஆகும். ஸோ இது வந்து குறையும் பாருங்கள், என்டர் பண்ணுறோம். ஸோ அது இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னா குறைஞ்சோம், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வித்து பார்த்தீங்கன்னா இந்தது, இதை என்ன பண்ணுறேன், ஒரு 8 ஃபீட்டுக்கு குறைக்கிறேன். 8 இங்கே இது குறைஞ்சிருச்சு, ஓகே. ஹைட் வந்து நமக்கு 9, ஓகே ஓகே கொடுத்துரும். கொடுத்தோன்னே உங்களுக்கு ரூம் போட கிடச்சிருச்சு. இதான் ரூம் போட, இந்த ரூம், இந்த ரூமுக்கு தான் நம்ம 10, 8, ஹைட் 9 உள்ள இந்த ரூமுக்கு தான் நம்ம லைட் வச்சு போடுறோம். இப்போ நம்ம செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். கொடுத்தோன்னே இதோட மெயின்டெனன்ஸ் பிளான் ஃபேக்டர்னு ஒன்று பாருங்கள். இது வந்து எல்இடிக்கு இன்டீரியர் ப்ராஜெக்டில் 0.85 போடுவாங்க லைட் லாஸ் ஃபேக்டர். அடுத்து ரூம் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் 50, வால்ஸில் 30, ஃப்ளோரில் 20, ஓகே. இதே நமக்கு வந்து இன்டீரியர் ஃபேக்ட்ரி சைட்னா சீலிங்கில் 80, வால்ஸில் 50, ஃப்ளோரில் 30, அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ இது ஓகே உங்களுக்கு, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், லைட் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட், லைன் அரேஞ்ச்மெண்ட், ஃபீல்ட் அரேஞ்ச்மெண்ட், சர்க்கிள். சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு லைட் ஃபிக்ஸ் வருதா, அது சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், கேன்சல் கொடுத்துருவோம். லைன் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது, ஸோ இந்த லைனுக்குள்ளே எத்தனை ஃபிக்ஸர் வேணும் நம்ம போடலாம். சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட்டு இதை கேட்ச கொடுக்குறேன். சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னா, சென்ட்ரா எந்த ரூமாக இருந்தாலும் சென்ட்ரா ஒரே ஃபிக்ஸர் கொடுக்கும் சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட். இதை மாதிரி நம்ம தேவைப்பட்டால் நீங்களாக வந்து நிறைய லைட் ஃபிக்ஸர் அங்கே கொடுத்துக்கலாம். இன்னொன்று, லைன் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது இதுக்கு நேரம் எத்தனை லைட் ஃபிக்ஸர் வேணும் கொடுத்துக்கலாம், இதை ரொட்டேட் பண்ணி இதுக்கு நேரம் சோடு எத்தனை லைட் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி, ஓகேங்களா? ஏன்னா அது பாருங்கள், அதான். ஸோ ஒரு லைனில் நம்ம எப்படி கொடுக்கோம், இந்த லைனுக்குள்ளே, இந்த லைனுக்குள்ளே, இப்படி இந்த கிராஸாக இப்படிலாம் கொடுத்துக்கலாம். அது ஃபீல்டு அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது, ஸோ இந்த ஏரியாக்குள்ளே கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்ட லைட் ஃபிக்ஸர் வந்துருச்சு. ஸோ வேறு எதுவுமே காட்டலை, அதாவது எத்தனை லைட் ஃபிக்ஸர் போட்டோன்னு காட்டினா ஒரு லைட்டாக போட போகிறோம், அதனால் காட்டலை. லைன் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது இப்போ ஒரு பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒன்று அரேஞ்ச்மெண்ட்னு ஒரு காலம் வந்துருக்கு பாருங்கள், லுமினார்ஸ் மவுண்டிங் அரேஞ்ச்மெண்ட். இவனால் லைன் நிறையா போட போகிறோம் பாருங்கள். சிங்கிளை கிளிக் பண்ணுறேன், லுமினார் மவுண்டிங் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏன்னா லைட் ஃபிக்சரோட டீட்டெயில், அதோட ஹைட்டு டீட்டெயில் ப்ளஸ் மவுண்டிங் ஹைட் டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது, ஓகே? லைட் ஃபிக்சரோட மவுண்டிங் டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது, லைட் ஃபிக்சரோட டீட்டெயில் இருக்குது, ஆனால் மவுண்டிங் தான் இல்லை, அரேஞ்ச்மெண்ட் இல்லை. கேன்சல் கொடுத்துட்டு லைன் அரேஞ்ச்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, ஏன்னா இதுக்குள்ளே எத்தனை லைட் வேணும் நம்ம போட போகலாம், அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் எனக்கு நமக்கு ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், குவான்டிட்டி இருக்கா, குவான்டிட்டி இந்த மவுண்டியில் குவான்டிட்டி, குவான்டிட்டி மட்டும் 5 கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு இன்சல் கொடுத்தோம்னா எத்தனை ஃபிக்சர் வந்துடும், இதுக்குள்ளேயே 5 ஃபிக்சர் வந்துருச்சா? ஸோ அந்த மாதிரி வந்துடும் இது, ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணுறோம், டெலிட் கொடுத்துடலாம், செலக்ட் பண்ணி, ஓகே. ஃபீல்டு அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே அதே மவுண்டி வாங்க. ஸோ முன்னே வந்து ரோ ஒரே ஒரு இது மட்டும் இருந்துச்சு, ஒரு ரோ இந்த லைனில் போடுறோம். இப்போ ரோ ப்ளஸ் காலம் ரெண்டும் வந்துச்சு, ஓகேங்களா? இது ரோவில் 3ம் காலத்தில் 2ம் போடுறோம், ஓகேங்களா? இப்போ இன்சர்ட் கொடுக்குறேன். ஸோ 3ம் காலத்தில் 2 வர மாதிரி வந்துருச்சா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் கொடுத்துடலாம். ப்ளஸ்ஸு உங்களுக்கு சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது இந்த ரொட்டேஷன் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது.
ஸோ இதுலையும் அப்படி தான் உங்களுக்கு இதில் வந்து குவான்டிட்டி லைன் மாதிரி தான் மொத்தம் சர்க்கிளாக எடுத்துக்கோம் டிவைட் பண்ணிக்கோது. ஸோ இப்போ செவன் கொடுக்குற அப்படின்னா இன்சர் கொடுத்தோன்னா இந்த ஏரியாவுக்குள்ள செவன் பிக்சர் வந்துடும். இவ்வளோ தான் ஒரு லைட்டிங் டிசைனில் நம்ம தனியாக நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ரூமுக்கு எடுத்து பண்ணுறது. ஸோ இதே மாதிரி ஒரு ரூமுக்கு நீங்கள் தேவையான ரூமுக்கு என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணி ஆட் பண்ணி இந்த இருக்கல இதில் மறுபடியும் ரூம் எக்ஸ்ட்ரா ரூம் ஆட் பண்ணி கூட நீங்கள் இதை டூப்ளிகேட் பண்ணி போடலாம். ஓகேங்களா, இதை பற்றி நான் அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபீல்ட் ஆர்னி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே போடுற மாதிரி இப்போ லைட் ஃபிக்சர் இருக்குது மவுண்ட் ஹைட்டில் இப்போ ஒரு மூணு ரெண்டு உள்ள மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை நமக்கு. சர்ஃபேஸை யூஸர் டிஃபைன் கொடுத்துட்டு சஸ்பெண்ட் ஹைட்டு நம்ம 2 மீட்டர் சஸ்பெண்ட் சீலிங்லேருந்து சஸ்பெண்ட் ஆகுது அதையும் கொடுத்துட்றோம். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. நம்ம என்ன லைட் ஃபிக்சர் இருக்குல்ல, ஸோ இந்த லைட் ஃபிக்சர் வந்து நமக்கு இந்த லைட் ஃபிக்சர் வேணாம், எனக்கு வேறு லைட் ஃபிக்சர் வேணும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் மாற்றலாம். ஓகேங்களா, இப்போ இந்த லைட் ஃபிக்சர் அதில் இருக்குது, வேறு லைட் ஃபிக்சர் வேணும் அப்படின்னா நம்ம ஃபைலில் வேறு லைட் ஃபிக்சர் இருக்குது. இப்போ இந்த ஃபைல் இருக்குது ப்ளூஸ். ஸோ இதில் இந்த ஒரு லைட் ஃபிக்சர் இருக்குது. ஓகே, 8 வாட்ஸ் 8 வாட்ஸ் 86 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதில் நம்ம இந்த எடுத்துக்கலாம். இதை எடுத்து ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி விட்டுடலாம். இப்படி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் பண்ணி விட்டாலே அதோட இந்த டீட்டெயில் டிஃபால்ட்டாக அந்த ஃபிக்சரோட டீட்டெயில் வரும். நீங்கள் இதிலேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இது ரவுண்ட் டைப்னா ரவுண்டு கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்கொயர் மாதிரி டைப்னா ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். அது வந்து அவங்க அது ரவுண்ட் டைப்பாக ஸ்கொயர் எதாவது வச்சுன்னா பிலிப்ஸ்னால் பிலிப்ஸில் இது லைட் ரவுண்ட் டைப் வருது அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு, வராதுனா பிரச்சனை இல்லை. இப்போ ரவுண்ட் டைப் இதே இந்த இப்போ இது எத்தனை வாட்ஸ் அப்படின்னா இது ஒரு 20 வாட் 10 வாட்ஸ் அப்படின்னு ஃபில் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இதை வச்சே உங்களுக்கு வாட்ஸ் வந்து கேட்லாக் வச்சு எத்தனை வாட்ஸ் அப்படின்னு இந்த நம்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ உங்களுக்கு எத்தனை வாட்ஸ் அப்போ இந்த வாட்டில் லை ரவுண்ட் ஃபிட்டிங் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிட்டிங் வேணும் அதான் போட ப்ராப்னா அதை இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். வந்து நம்ம லைட் ஃபிக்சர் வந்து மாற்றிருக்கோம். ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது அது டீப் லைட் அந்த ஃபிட்டிங்கை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குன்னா இப்போ இந்த ஃபிட்டிங் அது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், இதையுமே சிங்கிள் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதையும் டெலீட் பண்ணுறோம், இதையும் டெலீட் பண்ணுறோம். இதை டெலீட் பண்ணுறோம். ஓகேங்களா, டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லைன் அரேஞ்ச்மெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ இதே ஃபிட்டிங்கு லைன் அரேஞ்ச்மெண்ட்டில் வருது. எத்தனை ஃபிட்டிங்னா 3 ஃபிட்டிங் இருக்கா? ஸோ ஓகே, 3 ஃபிட்டிங் இன்செட் பண்ணால் எப்படின்னு இப்படி இன்செட் ஆகும், தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சரி எனக்கு இது வந்து ஒரு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு 3 ஃபிட்டிங்குமே இந்த மாதிரி வரக்கூடாது, இப்படி எனக்கு ரொட்டேஷன் வரணும் அப்படின்னா இங்கே அலைன்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம 90 கொடுத்தோம் அப்படின்னா ரொட்டேஷன் இதாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ ரொட்டேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எண்டே லைன் ரொட்டேட் ஆகுமா இல்லை இண்டிவிஜுவல் லூமினா ரொட்டேட் ஆகும்? எனக்கு இண்டிவிஜுவல் லூமினா ரொட்டேட் ஆகும் அப்படின்னா எண்டே லைனை ரொட்டேட் ஆகும் அப்படின்னா ரெண்டே லைன் எக்ஸில் எவ்வளோ, இது எக்ஸ். ஸோ உங்களுக்கு எதில் ரொட்டேஷன் ஆகும்னா இப்போ எக்ஸில் 90 கொடுத்தா எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸில் 90 கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னா அதாவது வெர்டிகலாக ரூமில் வெர்டிகலாக லைன் தான் இப்போ இருக்கும், அந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நமக்கு எக்ஸில் அப்போ தேவையில்லை. ஓகேங்களா, அப்போ எதில் உங்களோட ஒய்யிலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில் 90 கொடுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். 90 கொடுத்தா அதே இது நேராக செங்குத்தாக 3 போன மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அப்போ 0. அப்போ இஜெட்லையா, இஜெட் 90 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இஜெட் 90 கொடுத்தா இப்படி வந்துடுது. ஓகேங்களா, அப்போ நம்ம இந்த இதுலேயே நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ இண்டிவிஜுவல் லூமினார் இருக்குல்ல அந்த சைடு வாங்க, இங்கே 90 கொடுங்க. அந்த தனி ஒவ்வொரு லூமினார் தன்னோடதில் 90 டிகிரி திருப்பிக்கிறது, புரியுதுங்களா? இப்போ இது 0 வச்சுருங்க, இந்த இதில் 90 கொடுங்க, அதே மாதிரி போகுது பழச மாதிரி. ஸோ இதுவும் 0, இந்த இஜெட்டில் இதுதான் கரெக்ட்.
digit 90 இருக்குல digit 90 நம்ம 0 னு கொடுத்தோம்னா கரெக்ட்டா ஆகும் அப்ப இப்ப மவுண்டிங்ல இருக்குல ஃபிட்டிங் ஃபிட்டிங் ரெண்டா மாத்திருங்க ரெண்டா மாத்தி எண்ட் தட்டலாம் இப்ப என்ன பண்ணுங்க ரொட்டேஷன் நாம 0 வைப்போம் படாஞ்சா சோ இந்த மாதிரி தான் இது ஏதோ ஒரு இப்ப ஏரியாக்குள்ள போறோம் அப்படினா நாம இதையும் எடுத்து என்ன பண்ணலாம் फील्ड अरेंजमेंट फील्ड अरेंजमेंट नम्बर फिटिंग तेवयो इंडो रे कालम अंदमर सेट पड़ी इंसट पड़े इवेना वटिकल इतमी हेडियान लेवन अभी रोटेशन वो इंटीन मार्ग मुझे ओके नम्बर फिक्चर इट फिक्चर ओके आ இதெல்லாம் போட போறோம் அப்படினா இப்ப உங்களுக்கு வரல நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இப்ப இதல பாத்தீங்க உங்களுக்கு தெரியும் ஃபிக்சர் எந்த மாதிரி டாப்ல இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா இத நம்ம இந்த ஆப்ஷன ரொட்டேட் வியூ கொடுத்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் சோ எவ்வளவு இருக்கு என்ன ஏது அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்ப थ्री लाइट डिस्प्लेना लाइट एंमारी थ्रीडी वो अभी सब आपशन सो नम अट आपशन यूस पड़ी पाक ओके नम्बर ओके पोटाच ना रन पड़ला इतना कालकुलेट पड़े इट एवल कालकुलेट पड़ो ओके अब रन सो फिक्चर पटा उ व्यू अभी रन पड़ी का नम्बर रिफ्लेक्शन लाइट शेडो अंदर रिफ्लेक्शन डिटेल इंत पड़ो आउटपुट लोड आउटपुट नमक इंकल आवरेज इतना ना पाक கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் நாலு ஃபிட்டிங்ல உங்களுக்கு 56 74 இந்த மாதிரி 74 இந்த மாதிரி இருக்கு சோ இ ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 62 தான் 62 நமக்கு நிறைய வேணும்னா ஒன்னு இந்த ஃபிட்டிங் வந்து மாத்தணும் இல்லனா இதுலயே வாட்டேஜ் அதிகமா போட்டோம்னா இன்கிரீஸ் ஆகும் நமக்கு என்ன லெக்ஸ் வேணுமோ அத இந்த ஆவரேஜ்ல நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா இதான் நம்ம எத்தனை ஃபிட்டி போட்டுறோம் அப்படி டீடைல் காமிக்கு இன்னும் நமக்கு என்ன வேணா செட்டிங்ஸ்ல போய் நமக்கு தேவையான டீடைல லிஸ்ட் பண்ணி நாம எடுத்துக்கலாம் நம்ம அந்த பண்றோம்ல अवुट नमक इन ना पाती लूमिनार डेटा पेस्ट लूमिनार डेटा सीट नमक नमेंो தேவையானதுன்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் உள்ள அவ்வளவுதான் இதுதான் பாத்தீங்கன்னா இன்டிவிஜுவல் நம்ம ரூமுக்கு போட போறோம் அப்படினா என்ன அப்படிங்கிறது அதாவது டாயிங் ஆட்டோகேட் எல்லாம் நம்ம வந்து தனியா போட போறோம் ஆட்டோகேட் டாயிங் இம்போர்ட் பண்ணாம நம்ம தனியா போட போறோம் அப்படிங்கிறது இது எப்பனா இது இப்ப அவுட்புட் எடுத்துட்டீங்களா இது ஃபைல் வேணா நம்ம அவுட்புட் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம்னா இப்ப எக்ஸ்போர்ட் டு அவுட்புட் இருக்குல அதுல எக்ஸ்போர்ட் டு கேட் सेव टू ड्राइंग फाइल इत नम ड्राइंग फाइल मतलब मत इनकर अरिया इतने आटोकट फैल नम्बर सेव पड़ेल ओके ओके एक्सपोर्ट वाट कंप्लीट सक्सेसफुली ओके नम अभी रूम देवपड़े नाम पड़पर इन रूम अब इप इन मूं रूम इेमारी अब डूप्लिकेट डूप्लिकेट रूम कुछ वो इंपन नहीं एफ टू अमी की रूम वो रूम टू अब मतलब ओके अब रूम थ्री इन रूम थ्री रूम टू वो रूम थ्री वो कुछ चेंज आदा
पड़ा डूप्लिकेट रूम ऐसा इंब फैक्टर इतमी लाइट कट फ्रैक्चर सेट पड़े इे सेम अदा रूम थ्री सेव पे रूम थ्री वे वे नाम पड़ा कुछ अलूमिनापो अदपो ना मातिकला ओके फील्ड अरेंजमेंट इूम थ्री वं क्लिक पड़े रूम थ्री रूम थ्रीया रूम टू वं रूम वा रूम वाला रूम टू वा रूम टू को रूम थ्री वा रूम थ्री को थ्री इंटे रोटेट पड़ी पाकल पाटेट इन पड़ो फिक्चर मतपा इंवेल मतिकला फिक्शन आो नहीं कमेंट को लाइट फिक्शन इधर अभी कुछ सेलेक्ट पड़ी लाइट फिक्शर मतलब मतलब पोजिशन लाइट फिक्शर मतलब डिलीट पड़े फिक्शन मतलब वे फिक्शन पड़पा वे फिक्शर मतलब फिक्शन फैल ट्रेक पड़ी फिक्चर पेटकलोमी इपड़ता पड़ोला पड़े फैल सेव कुछ सेव आई कंट्रोल को अभी सेव आई एं लोकेशन पड़नों अदार अभी लोकेशन नहींकल प्राजेक्ट सेव पड़ी वे वे पड़ेना इंब ड्राइंग अब ना फैल कोई पाकल इटाप अंत फैल ना ओपन पड़े अवपुट फैल इतनी वह इतना रे लोकेशन इतनी रूम बोर्ड सैज इतो सपोज अंग अब फिटिंग ये सेलेक्ट पड़ी कापी पड़ी अब कुछ अंत ड्राइंग एंो अभी पेस्ट पड़ेगा सपोज और ड्राइंग वे फैल आरईसी इतना रूम को नाम इत रूम हईटे पटर अब इतना मूव पड़ी इप्ली वाला ओके अभी वाला अभी वेना इन लोगो नहीं तनिया क्रियेट पड़ीना डिलीट पड़े अंत लोगो को वचरल इन पड़ी पढ़य फैल वो अब ट्रे पड़ी पाकल सो इत वो नम्बर इतना पड़ो अब ड्राइंग वो रूम एल रूम पड़ी वो वेट चूम ओके रूम रूम पड़ो अब पड़ना कापी पड़ी कापी पेस्ट पाइंट को कापी इतनी पेस्ट पड़क इतनी सो इतना नम्बर लाइट फिटिंग इतना टेलेक्स इंपोर्ट पड़ेप इपड़ी अदा लोकेट पड़ी वन सो इतक नाम पड़ा इन इन लाइट फिक्शन वो सो इप्ली लोगो नम क्रियेट पड़ी वचर सो नम इं लो क्रियेट पड़ो इतट लोगो अब नाम और लोगो इप्ली सेट पड़ी वो अब इतना नम्बर सेट पड़ी वो नाम इन पड़ो अब मूव पे कापी पड़ी नाम लाइट फिक्सर नम्बर लोगो सेट पड़ी कापी पड़ी इतना इप्ली वे सेन्टर सेन्टर वे क्या फिक्सर रेड कलर लाइन लाइन इतना सेन्टर अरे क्लिक पड़ा भी सेन्टर काम चलो सो नाम वो नम पेस्ट पड़ा अभी पड़ोना डिलीट पड़ी वो इतना नाम और एरिया नम रेडी
கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம எப்படி ஒரு டிராயிங்கில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஃபைலில் பார்க்கலாம். இது வந்து நார்மலாக ஒரு ஃபைல் பண்ணுறது, வெளியே வச்சு பண்ணுறது. அடுத்து இன்னொரு அடுத்த பார்ட் நம்ம டூ வீடியோவில் டயலக்ஸில் எப்படி ஒரு டிராயிங் இம்போர்ட் பண்ணி இந்த ஒரு ஆட்டோகட் டிராயிங்கே உள்ளே கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி இந்த டிராயிங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த டிராயிங் இருக்கு இல்லையா இதை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுவோம். இதுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே பண்ணிட்டு இதிலவே நம்ம என்ன பண்ணுவோம்னா டயலக்ஸ் இந்த லைட் ஃபிக்ஸாக நம்ம இப்படி செட் பண்ணுவோம். இந்த இந்த இடத்துக்கு பதிலாக இந்த டிராயிங்கே வந்துடும், அதுக்குள்ளே செட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே பாய். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் எந்த மாதிரி வீடியோ போடணும் கூட நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் வீடியோஸ் மட்டும் நிறைய வீடியோ வேணுங்கிறதுக்கு நம்ம ஆதி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நான் உங்களுக்கு வரலாம்.